ஆ சார் சார் க்ரைம் சீன்லன் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு எவிடன்ஸ் ஆல்டா இருக்குது. ஒன்று அந்த ஃபோன், இன்னொன்று அந்த கன். ஓகே. கனில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஜெகனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது. ஓகே, இங்கே இருக்க எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சார், ஷோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோனில் இருக்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே. என்னன்பா பண்ணுறீங்க சார்? அது வந்து ஆண்டின் கால் பண்ணி சொல்கிறாப்புல. இப்போ தான் அவரோட பிஏ பூவை போய் பார்த்துட்டு வரேன். பூ, நான் கதவை திறந்து போட்டு போயிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொல்லவா? சொல்லியா சார். ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டு சும்மா தனியா போகுது சார். பானிபூரி? ஆமா சார், பானிபூரியே தான். என்ன ஒரு கிலோ அல்வா குடு. என்னடா பாக்குற, பானிபூரில் உப்பு தண்ணி வச்சு கொடுக்க போற, அத குடுற. என்ன வேணுமா? தெரியாமே பூரி வாங்கி தின்னு புட்டானே, முடியாம படுக்க போறான் ஐயா இனிதானே. பானிபூரி பின்னாடி நம்ம வேலையை பேசும். Only cash, paisa dena. Nada digital India andringa Google Pay illaya. Na digital la sonna onda poi kele. Da. Hey, kya bhaiya ye dikhiya inda extra 5 rupaye. Special puri. Achuka achuka. Adikadi varuvya? Aa, namma adikadi varadho illayo. Nimbalke adikadi varum. Paiya nee paava maiya paathi irukku. ஸ்டார்ட் ஆகிறோம், நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் போல. பாப்பா, முடியல சார். சரி விடு, நான் வந்த வேலையை பார்க்குறேன். ஆ சொல்லுங்க. நீ 6 நாளாக இங்கே இருக்கேன்னு சொல்கிற, அப்போ நீ உன் சித்தப்பாவை பார்க்க போலையா? எப்படி சார் போக முடியும்? அவரும் விடாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எடுத்தோன்னா கண்டிப்பாக வேலை சொல்லுவார். அதனால் எடுக்கவே இல்லை. அவரை சுற்றி யாரோ எதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அவரை சுட்டிருக்காங்கய்யா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமையா, நல்லா யோசிச்சுப்பார். யார் மேலேயே அது சந்தேகம் இருக்கா சார்? அன்னைக்கு சுந்தர் கார் எடுத்துகிட்டு வேகமாக ஜெகன் வீட்டு போக சொன்னார் சார். சீக்கிரம் போட. நானும் என்னமோ ஏதோன்னு சொல்லி வேகமாக போனேன் சார். போனால் ஜெகன் வீட்டில் இல்லை சார், அவங்க அப்பா தான் இருந்தாங்க. அவரும் சுந்தரும் ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தாங்க. நான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரில சார். இதுதான் சார் நடந்துச்சு. வேறு ஏதோ இருக்குது. உனக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சுன்னா கூப்பிட, பார்த்துக்கலாம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த சுந்தரோட பையனை வர முன்னால் காணாமா. எதுக்கு நீ கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோ. ஓகேவா?
வரவா. சந்தேகப்பட்டு தான் பூவை போய் விசாரித்தேன். விசாரித்ததில் விஷயம் வேறு மாதிரி போயிட்டுருக்குன்பா. இதில் இது வேற, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நாளை காலைக்குள்ளே கேஸ் ஃபைல் என் டேபிளுக்கு வரணும், இல்லாட்டினா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு தொண்டர்கள் பிரச்சனை பண்ணிடுவாங்க, பப்ளிக் இஷ்யூ ஆயிரும். நம்மளுக்கு தான் தலைவலி, பார்த்துங்க. ஓகே சார், எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுறேன் சார். ஜெகன் சுந்தர் சுட்டது ஓகே, ஆனால் அவன் பின்னாடி இருக்க வெட்டுக்காயத்தை பற்றி எதுவுமே சொல்லியே. ஜெகன் சுட்ட உடனே மூணு பேர் கத்தியோடு வந்தானுங்க, என் கண்ணு முன்னாடியே ஜெகனை போட்டானுங்க. அந்த பயத்தில் தான் சார் நான் ஓடி வந்தேன். அப்போ தான் சார் நீங்கள் வந்தீங்க. ஓகே ஓகே சார், இந்த கேஸில் ஸ்டேஷனில் மூணு பேர் சரண்டராக இருக்காங்க சார். என்ன பாண்டியன், கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சுன்னு போடுவோம். ஆமாம் சார்.